முத முதல்ல தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை இப்படி ஒரு டாபிக்கு உடனே வீட்டில் அடிவகுத்தில் ஒரு பயம் வரும் பாருங்க எல்லா ஆண்களுக்கும் குடும்பத்தில் மாமியாராக இருக்கும் அம்மாவாக இருக்கும் நம்ம பொண்ணு திடீர்னு இப்படி ஒரு ஐடியா கொண்டாந்து சொல்லுது அப்படின்னொடனே ஒரு அல்லு விட்டுருச்சுன்னு சொல்லுவோம்ல ஒரு பயம் எப்போ சும்மா இருந்தால் நீ பாட்டுக்கு இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன விஷயம் என்ன திடீர்னு இந்த மாதிரி நான் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாங்க ஒரு அப்போ வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பெரிய லெவலில் இல்லை ஒரு ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மிஷின் வாங்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய் பண்ணணும் இல்லை தனியாக வீடு பார்த்து அதில் வைக்கணும் அப்படின்னாங்க அவங்க எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் என்னடா நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டெப்பு நம்ம ரெகுலராக ஜாப் போகிறோம் ஏர்ன் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறப்ப அந்த ரிஸ்க் வந்து நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இதில் சக்ஸஸ் ஆவாங்களா ஃபெயிலியர் ஆவாங்களா அது தெரியல ஆனால் அவங்க எடுக்கிற ஸ்டெப் வந்து ஈஸியாக ரிஸ்க் எடுக்கிறாங்க அது வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டதும் உங்களுக்கு ஒரு பயம் திடீர்னு பணம் கேட்டது பயமா தொழில் ஆரம்பிக்கும்னு சொன்னது பயமா சொல்லுங்க என்ன பயமா சொல்லுமா வாயை திறந்து போய் ஒண்ணும் வழியில வர மாட்டேங்குது அப்படியே தடுமாறுது இங்க வரைக்கும் இருக்கு சார் இல்ல சார் நான் வந்து என்கேஜ்மெண்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்பவே நான் கேட்டேன் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நான் பண்றேன்னு தான் சொன்னாரு ஆனா நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் பெருசா யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அவரு பாத்தீங்கன்னா அவர் எப்பயுமே சொல்ல போனா அவரோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி சார்

நான் இருக்கேன் உங்களுக்கு நான் ஏன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செட்டப்புக்கு ரெடி பண்ணிக்கிறோம் அதுவும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன் உங்களுக்கு ஏன் பண்ணணும் தானே எவ்வளவு சம்பாதிக்கணும் நான் சம்பாரிச்சு தரேன் அப்படின்னு ஒரு முழு சப்போர்ட் அவங்க மீன்ஸ் முழு நம்பிக்கை அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க நானும் தைரியமா ஓகே அப்படிங்களா அந்த தைரியம் எல்லா முதலீடியும் நானே பாத்துக்குறேன்னு சொல்றதுனால தைரியமா இருக்கீங்களா அஞ்சு லட்சம் ரூபா கேட்ட மனைவி ஐம்பது லட்சம் கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு தயக்கத்துல இருக்கீங்களா சார் அதுவுமே என்கிட்ட எதுவும் இல்ல அவங்கதான் முயற்சி அவங்களோட பிசினஸ்ல இருந்து எடுக்கிற வருமானத்தை அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஏங்க இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுப்பீங்களா கேட்டா கொடுப்பேன்னு சொல்றாரு பாருங்க அவங்களே சம்பாதிச்சு அவங்களே போட்டுக்கொண்டு நான் ஏதோ கேக்குறேன் சார் அப்படி இல்ல சார் அவரோட சேலரி ஃபுல்லுமே கிரெடிட் ஆன அவர் கிரெடிட் ஆன அடுத்த நிமிஷம் எனக்கு சென்ட் பண்ணிடுவாரு சார் உங்களது ஃபுல்லுமே எனக்கு சென்ட் பண்ணிருவாரு சரி பாவப்பட்ட பையனை இவ்வளவு நாள் நான் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன் மொத்த காசையும் வாங்கி நீங்க வச்சுக்கிட்டு சார் இப்பயுமே அக்கவுண்ட்ல அக்கவுண்ட்ல பார்த்தா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இருக்காது சார் இது வாங்கணும் ஜெனி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா போடு இது வாங்கணும் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடு அப்படின்னு அவங்கள சார் நான் கேட்டு வாங்குவேன் போய் சொல்ல வேண்டியதானே சார் காசை பூரா அங்க குடுத்துற சார் எல்லாமே எல்லாமே அவங்க தான் சார் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்க சார் ஓகே அது வந்து எங்களுக்குள்ள ஒரு விசிபிலிட்டி எங்களுக்குள்ள ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது பொதுவாவே ஜென்ஸி எங்கள்ட்ட என்ன எங்களை மாதிரி பசங்கள்ட்ட என்ன பண்ணுவோம் எங்கயாவது போவோம் ஏதாவது வாங்குவோம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கேப்பாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப தாராளமா இருப்போம் இந்திரா மச்சி எடுத்துக்கடா இந்திரா அப்படின்னு கொடுத்துருவோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் நமக்கு வருமா வராதா அப்படின்னு தெரியாது இப்போ அவங்கள்ட்ட இருந்துச்சுனா என்னோட மச்சி வீட்ல கொஞ்சம் கேட்கணும் மச்சி காசு என்கிட்ட எல்லாம் வச்சு ஸ்டேட்மெண்ட எடுத்து அனுப்பிச்சிரு எவ்வளவு தான் மச்சி என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் காசெல்லாம் வைஃப் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டு பஞ்சபாட்டு பசங்க கேட்டா இவ்வளவு தாண்டா இருக்கு என்னடா எங்கிட்ட போய் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாலும் திட்டுவாரு சார் ஏன் எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அதிகமா போட்ட நான் என்ன தௌசண்ட் தானே கேட்டேன் எதுக்கு நீ ஃபைவ் ஹண்ட்ரட் போடுற அப்படின்னு திட்டு வரும் சார் என்ன அப்படியா அந்த மாதிரி டைப் சார் அவரு ஒரு விவரமான ஆளு காசை எங்க போட்டா பேங்க்ல பத்திரமா இருக்குமோ அங்க போட்டு வச்சுருது ஏன்னா நீங்க செலவு பண்ண மாட்டேங்கன்னு தெரிஞ்சுதான் காசு உங்ககிட்ட கொடுக்குறாரு